ஆரோக்கியமாகவும் அழகாகவும் இருக்கிறது. என் முடிக்கால்கள் இறுக்கமடைந்துள்ளன. நான் எனது தலைமுடியை உச்சல் தலையில் இருக்கும்படி கட்டளையிடுகிறேன். மேலும் முடி வளர்ச்சி தேவைப்படும் இடங்களில் எனது நுண்ணறைகளுக்கு வளர்ச்சியை வெளியிடுகிறேன். எனது பற்கள், ஈறுகள், தாடி எலும்புகள் மற்றும் நரம்பு மற்றும் இரத்த நாளங்கள் அனைத்தும் ஆரோக்கியமானவை, வலிமையானவை மற்றும் சரியானவை. எனது அனைத்து ஊக்கிகள் மற்றும் நரம்பியல் வேதியியல் பரப்பிகள் ஒன்றுக்கொன்று சரியான இணக்கத்துடன் உள்ளன மற்றும் அவற்றின் செயல்பாடுகள் சீராக செயல்படுகின்றன. எனது செரிமான அமைப்பு நான் உட்கொண்ட அனைத்து உணவுகளையும் ஜீரணிக்கவும் உறிஞ்சவும் முடிகிறது மற்றும் ஒருங்கிணைக்க முடிகிறது மற்றும் வளர்சிதை மாற்ற கழிவுப் பொருட்கள் அன்றாடம் வெளியேற்றப்படுகின்றன. நான் எல்லா வகையான அடிமை தலைகளையும் மது, புகைப்பழக்கம், போதைப் பொருள், உணவு, தொழில்நுட்பம், ஊடகம், தள்ளிப்போடுதல், வதந்திகள், சோம்பேறித்தனம், அதிக தூக்கம், தேவையில்லாத பொருட்களை வாங்குதல், வீண் செலவு செய்தல் மற்றும் சோம்பல், சிறைப்பிடிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிவதில் எடுத்துக்கொள்கிறேன். இயேசு எப்படி இருக்கிறாரோ அப்படியே நானும் இருக்கிறேன். கடவுள் படைத்த அனைத்தும் எனக்கு உயிர் மற்றும் குணப்படுத்துதல். எனவே உணவுகள், தூசி, விலங்குகள் போன்றவற்றால் ஏற்படும் உபாமைகள் அனைத்திற்கும் என் மீது எந்த அதிகாரமும் இல்லை. தேவன் எனக்கு பூமி முழுவதையும் ஆளுகை செய்ய கொடுத்திருக்கிறார். எனது இனப்பெருக்க அமைப்பு போதுமான அளவு மற்றும் நல்ல இயக்கம் நிறைந்த விந்தணுக்களை உற்பத்தி செய்து முட்டையை சென்றடைகிறது. எனது இனப்பெருக்க அமைப்பு சரியான நேரத்தில் முட்டையை உற்பத்தி செய்வதற்கும் பிறக்கும் வரை கருவை பாதுகாத்து ஊட்டமளிக்கிறது. ஒவ்வொரு உறுப்பும் என் உடலின் ஒவ்வொரு திசுவும் செயல்படும் வண்ணம் கடவுள் படைத்தது அனைத்தும் முழுமையுடன் செயல்படுகிறது. மேலும் என் உடலில் எந்த செயலிழப்பு மற்றும் குறைபாட்டை நான் இயேசுவின் நாமத்தில் தடுக்கிறேன். ஆமேன். எனது முழு மனித உடற்கூறியல், வளர்சிதை மாற்றம் மற்றும் உடலியல் ஆகியவை கிறிஸ்து இயேசுவில் முழுமையாக்கப்பட்டுள்ளன. மகிமை அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் என் உடலில் உள்ள ஒவ்வொரு திசுக்களிலும் உள்ள மின் மற்றும் இரசாயன அதிர்வெண்கள் இணக்கமாகவும் சமநிலையுடனும் இருக்கவும் கெட்ட திசுக்களை ஜீரணிக்கவும் கட்டளையிடுகிறேன். நன்றி இயேசுவே. கடவுள் தந்தை என்னை நேசிக்கிறார் எனக்கு தெரியும். கடவுளின் மகன் என்னை நேசிக்கிறார் எனக்கு தெரியும். கடவுளின் ஆவியானவர் என்னை நேசிக்கிறார் என்று எனக்கு தெரியும். சமாதானம்.